ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம சில முக்கியமான தகவல் சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் மற்றும் விசா சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் வந்து தேவைப்பட்டால் இந்தியன் எம்பசி தரப்புலேருந்து கொடுத்துருக்கிற அந்த மெயிலடியில் வந்து நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக தீர்வு வந்து வழங்குவாங்க. அதை இந்தியன் எம்பசி தரப்புலேருந்தே சொல்லி இருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் முக்கியமாக சவுதி அரேபியாவில் நிறைய நண்பர்கள் வந்து சில நல்ல நிறுவனங்களிடம் வந்து வேலை வந்து செய்வீங்க. ஸ்பான்சர் உங்களுடைய கஃபில், உங்களுடைய நிறுவனங்கள் நல்ல ஒரு நிறுவனங்களாக இருந்தால் உங்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்குவாங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாமே சுமூகமாக வந்து சென்று கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படாது. ஆனால் சில நண்பர்கள் வந்து சில நிறுவனங்களிடம் சில ஸ்பான்சர் சில கஃபீல் இருப்பாங்களா, சரியான முறையில் சம்பளமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து சந்தித்து கொண்டிருப்பாங்க. அதாவது மாதக்கணக்கில் கூட வந்து சம்பளங்கள் வழங்காமல் வந்து இருப்பாங்க. இல்லைனா அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்டரில் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு சேலரி சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வழங்கக்கூடிய சேலரி ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். ரொம்ப வந்து மோசமான நிலையிலலாம் சில நண்பர்கள்லாம் வந்து இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை மறக்காமல் இந்தியன் எம்பசி தரப்புலேருந்து ஒரு மெயிலடி கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயிலடி இதை labor.riya.meea.government.in அந்த மெயிலடிக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து அதாவது எழுதி இங்கிலீஷில் எழுதி நீங்கள் டைப் செய்து அனுப்புனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து விரைவாக வந்து தீர்வு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வழிமுறைகளில் வந்து சவுதி அரேபியாவுடைய லேபர் கோர்ட்டையும் நீங்கள் வந்து அணுகலாம். மேலும் அதாவது சில சமூக ஆர்வலர்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்கும் நண்பர்களுக்காக உதவியும் வந்து செய்து கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இப்போ சமூக வலைதளங்களில் இப்போ ட்விட்டர் கணக்கு மூலமாக கூட நீங்கள் அதாவது இப்போ இதில் கொடுத்துருக்கிற நிறைய ட்விட்டர்ஸ் காண்டாக்ட்லாம் இருக்கும். ஸோ அவங்களையும் நீங்கள் தொடர்பு செய்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து நீங்கள் காணலாம். மேலும் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் தங்களுடைய உரிமைகள் கடமைகள் வந்து சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் புதிய அப்டேட்டுக்கு சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்புக்கு மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.